என்எல்சியில் 8 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு உள்ள கிராமங்களில் நீர் நிலம் மாசுபட்டுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் தாக்கல் செய்த மனு குறித்தாக தற்பொழுது தீர்ப்பாயம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் நம்ம செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, நீதிமன்ற உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலையத்தால் அதனை சுற்றியுள்ள 8 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு உள்ள கிராமங்களில் நீர்நிலம் மாசுபட்டுள்ளதாக கூறி பூ உலகின் நண்பர்கள் சார்பில் ஒரு ஆய்வானது நடத்தப்பட்டது. அந்த ஆய்வின் அறிவிப்பானது நேற்றைய முன்தினம் மின்சாரத்தின் இருண்ட முகம் என்ற தலைப்பில் அந்த ஆய்வறிக்கையானது பூ உலக நண்பர்கள் சார்பில் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து செய்தி நிறுவனங்களில் அந்த ஆய்வறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையாக கொண்டு செய்தி நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களில் இந்த செய்தியானது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு இந்த ஊடகங்கள் வெளியான இந்த செய்தியை தாமாக முன்வந்து இன்று வழக்காக விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. அப்போது விசாரணையில் இது குறித்து என்எல்சி நிர்வாகம், மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை செயலாளர், தமிழ்நாடு குடிநீர் வாரியம், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து அமைப்புகளும் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 28 தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார், கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.